ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் இன்ஸ்பை த வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான தகவல் தான் பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க ஆல் பெல் ஐக்கானை மறக்காமல் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் ரெகுலராக உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து பார்த்திங்களா நாடி ஜோசியை வந்து பார்க்குவாங்க. அது எவ்வளோ பேர் நம்புவாங்கன்னு தெரியல. சில பேர் நம்புகிறவங்களும் இருக்கிறாங்க, ஜாதகத்தை வந்து நம்பாதவங்களும் இருக்கிறாங்க. இது ஒரு உண்மை சம்பவ கதை தான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நபர் வந்து பழனி முருகனை வந்து பார்த்துட்டு வரும் வழியில் ஒரு நாடி ஜோசிய நிலை வந்து இருந்துச்சு. நண்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் ரொம்ப நம்பிக்கை வச்சவர். பொழுது போகணும்னு சொல்லி அந்த நண்பர் கூட வந்த இன்னொரு நபர் வந்து உள்ளார வந்து போகிறாரு. வலது கை கட்டவரல அந்த ரேகையை வந்து பார்த்திங்கன்னா உருட்டி எடுத்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சில ஓலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஊர் பெயரை மட்டும்தான் விசாரித்தாங்க, மற்றபடி நம்மளோட ஹிஸ்ட்ரி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஜோசியம் பார்க்குறவங்களுக்கு சில ஓலைகளை எடுத்து பிறந்த தேதி மட்டும் நண்பர்கிட்ட கேட்டாங்க. நண்பர் வந்து இல்லைன்னு சொல்லதுனால அடுத்தடுத்த ஓலைகளை எடுத்துகிட்டு வந்து வாசித்து பிறந்த தேதியை மட்டும் திருப்பியும் வாசிக்க ஆரம்பித்தாங்க. நண்பரும் ஒரு ஓலை வந்து படிக்கும் போது ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஜோசியர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்பர் குறித்த எல்லா தகவலையும் சொல்ல ஆரம்பித்தார். நண்பரோட பெயர், அம்மா அப்பா பெயர், தொழில், கூட பிறந்தவங்க, அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க எல்லாத்தையும் சொன்னார். இவர் சொல்ல சொல்ல அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. ஜோசியர் வந்து எதிர்காலத்தை பற்றி சொன்னது, நண்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் சொந்த வியாபாரம் செய்வான், அப்புறம் அவருக்கு வந்து காதல் திருமணம் தான் நடக்கும்னு, அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா நண்பர் தொடர்பான வேலையிலே இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். நண்பரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த சமயம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்பாவோட மளிகை வியாபாரத்தை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்ஜினியரிங் முடிச்சு 2 வருஷம் ஆகியும் அரியர் வந்து கிளியர் பண்ணாமல் இருந்திருந்தாங்க. அப்போது வெளிநாட்டில் போய் வியாபாரம் செய்யவும் வசதி வந்துட்டு இல்லை. இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்பர் வந்து வெளிநாட்டில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்காரு. கூடவே வேலை பார்த்த பெண்ணை தான் திருமணமும் காதலித்து செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து அந்த ஜோசியர் வந்து சொன்னதை பார்க்கும்போது எனக்கு வியப்பாக இருந்துச்சு. ஸோ வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து நாடி ஜோசியை வந்து போய் பார்க்குறவங்க நம்பலாம், மோஸ்ட்டாக கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உண்மை சம்பவம் தான். ஹோப் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மேலும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாட்டா, பாய்.